ஓணம் ஸ்பெஷல் ஷாப்பிங். ஓணத்துக்கு முன்னாடி நாள் ஸ்ரீஜாவுடைய ஊரில் இருக்கிற ஒரு பெரிய ஜவுளி கடைக்கு நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போகிறோம். போனால் அங்கே ஆல்ரெடி ஓணத்துக்காக எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதுலேயும் ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா தேருமா அப்படின்ட்டு கண்ணில் விளக்கெண்ணெய் விட்டு ஸ்ரீஜாவும் தேடு தேடுன்னு தேடினான். இன்ஃபேக்ட் அந்த கடையே தலைகீழ புரட்டி போட்டானே சொல்லலாம். அவள் புடவையை தேட ஒரு கட்டத்தில் நானே அவளை தேடி போக வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ட்ரெஸ்ஸை எடுத்து முடிச்சுட்டு கடைசியில் அவளுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை அவள் ஃபைனலைஸ் பண்ணான். அதுதான் இந்த ஒரு ட்ரெஸ். அழகாக இருக்குல்ல? ஆனால் இதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஓணத்தண்ணிக்கு வாங்கின இந்த புது புடவையை கட்டாமல் போன ஓணத்துக்கு வாங்கின இந்த புடவையை கட்டுறா. அப்போ எதுக்கடி புதுசாக வாங்கினேன்னு கேட்டால் அடுத்த ஓணத்துக்குன்னு கேஷுவலாக சொல்கிறா.